தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். தூய ஆவியாருடைய பெருவிழா கொண்டாட்டத்திற்கான இரண்டாம் நாளுக்குரிய நவநாள் மன்றாட்டிலே எம்மோடு இணைந்து ஜெபிக்க பிரியத்தோடு அழைக்கின்றோம். ஆற்றலாலும் அல்ல அல்ல, சக்தியாலும் அல்ல அல்ல, ஆண்டவரின் ஆவியாலே ஆகுமே ஆகுமே, ஆண்டவரின் ஆவியாலே ஆகுமே ஆகுமே. ஆற்றலாலும் அல்ல அல்ல, சக்தியாலும் அல்ல அல்ல, ஆண்டவரின் ஆவியாலே ஆகுமே ஆகுமே, ஆண்டவரின் ஆவியாலே ஆகுமே ஆகுமே. மண்குடம் பொற்குடம் ஆகுமாகுமே, குறைகுடம் நிறைகுடம் ஆகுமாகுமே, தண்ணீரும் திராட்சை ரசம் ஆகுமா ஆகுமே, திராட்சை ரசம் திருரத்தம் ஆகுமா ஆகுமே. ஆற்றலாலும் அல்ல அல்ல, சக்தியாலும் அல்ல அல்ல, ஆண்டவரின் ஆவியாலே ஆகுமே ஆகுமே, ஆண்டவரின் ஆவியாலே ஆகுமே ஆகுமே. செங்கடல் பாதையாய் ஆகுமாகுமே, செத்தவர் உயிர்த்தழல் ஆகுமாகுமே, சிங்கமோடு நட்புறவு ஆகுமா ஆகுமே, சிறை வாழ்வு திருவாழ்வு ஆகுமா ஆகுமே. ஆற்றலாலும் அல்ல அல்ல, சக்தியாலும் அல்ல அல்ல, ஆண்டவரின் ஆவியாலே ஆகுமே ஆகுமே, ஆண்டவரின் ஆவியாலே ஆகுமே. தூயாவியே, எங்கள் ஆருயிரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம். எங்களில் ஒளியேற்றி எங்களை வழிநடத்தியருளும். எங்களுக்கு திடமளித்து எங்களை தேற்றியருளும். நாங்கள் செய்ய வேண்டியவற்றை எங்களுக்கு சொல்லி ஆணையிடும். உமது திட்டத்தை எங்களுக்கு தெரியப்படுத்தினால் போதும். எப்படி நாங்கள் நடக்க வேண்டுமென்று நீர் விரும்புவதை நாங்கள் அன்புடன் ஏற்று அடிபணிகின்றோம். ஆமென். மூவொரு இறைவா, உம்மை தொழுகின்றோம். அனைத்திற்கும் முதல் பொருள் நீரே. இறைவா, உம்மை நம்புகின்றோம். என்றும் மாறாத நிலையான உண்மை நீரே. இறைவா, உம்மை எதிர்நோக்குகின்றோம். எல்லையற்ற இரக்கமும் நிறையாற்றலும் நீரே. இறைவா, உம்மை அன்பு செய்கின்றோம். அளவற்ற நன்மையும் அன்பும் கொண்டவர் நீரே. அன்பு தந்தையே, உம் ஆவியாரை அனுப்பியருளும். அவர் எங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துவாராக. இனிய இயேசுவே, தூய ஆவியாரை அனுப்பியருளும். அனைத்திலும் நாங்கள் இறைவனை மகிமைப்படுத்துவோமாக. தூய ஆவியே எழுந்தருள்வீர். இறை மக்கள் உள்ளங்களை உம் ஒளியால் நிரப்புவீர். அவற்றில் அன்பு தீயை மூட்டியருள்வீர். உம்முடைய ஞான கதிர்களை வரவிடுவீர். அதனால் உலகை புதுப்பிப்பீர். ஜெபிப்போமாக. இறைவா, உம் மக்களின் உள்ளங்களை தூய ஆவியின் ஒளியால் தெளிவுபடுத்தினீரே. அத்தூய ஆவியின் ஒளியில் நாங்கள் சரியானவற்றை உணரவும் அவருடைய ஆறுதலால் மகிழ்வு பெறவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தூய ஆவியின் மன்றாட்டு மாலை
ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும் விண்ணகத்தில் இருக்கின்ற தந்தையாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகத்தை மீட்ட திருமகனாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் தூய ஆவியாராகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் தூய்மை நிறை மூவரு கடவுளாய் இருக்கின்ற ஒரே இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் தூய ஆவியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் தந்தைக்கும் மகனுக்கும் இணையான தூய ஆவியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் தந்தை வாக்களித்த தூய ஆவியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் விண்ணக ஒளியின் கதிரான தூய ஆவியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எல்லா நன்மை தனத்துக்கும் தொடக்கமாகிய தூய ஆவியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் விண்ணக நீரின் ஊற்றாகிய தூய ஆவியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுட்டெரிக்கும் தீயாகிய தூய ஆவியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் பட்சி எரியும் அன்பாகிய தூய ஆவியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஞான பூசுதல் ஆகிய தூய ஆவியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உண்மையினுடைய அன்பினுடைய தூய ஆவியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஞானமும் மெய் உணர்வும் தரும் தூய ஆவியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆலோசனையும் வல்லமையும் தரும் தூய ஆவியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் அறிவும் பக்தியும் தரும் தூய ஆவியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் தெய்வ பயம் தரும் தூய ஆவியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் அருளும் ஜபமும் தரும் தூய ஆவியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் தூய்மையையும் மாண்பையும் அருளும் தூய ஆவியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆறுதல் அளிப்பவராகிய தூய ஆவியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் புனிதப்படுத்துகிறவராகிய தூய ஆவியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் திரு அவையை ஆண்டு நடத்தும் தூய ஆவியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உன்னதராம் கடவுளின் திருக்கொடையாகிய தூய ஆவியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலக எல்லாம் நிரப்பும் தூய ஆவியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எம்மை இறை மக்களாக்கும் தூய ஆவியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் பாவத்தின் மீது அச்சத்தையும் வெறுப்பையும் உண்டாக்கும் தூய ஆவியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் முகத்தை புதுப்பிக்கும் தூய ஆவியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்கள் ஆன்மாவில் ஒளியேற்றும் தூய ஆவியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்கள் இதயங்களில் உம் சட்டத்தை பொறிக்கும் தூய ஆவியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உம் அன்பு தீயால் எங்கள் உள்ளங்களை பற்றி எரிய செய்யும் தூய ஆவியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சரியாக ஜெபிக்க கற்றுத்தரும் தூய ஆவியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் விண்ணுலக தூண்டுதல்களால் எங்களை ஊக்குவிக்கும் தூய ஆவியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் மீட்பின் வழியில் எம்மை வழிநடத்தும் தூய ஆவியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் வாழ்வு தரும் நன்னீராகிய தூய ஆவியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் நீதியில் எம்மை நிலைத்திருக்க செய்யும் தூய ஆவியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எமக்காக பரிந்துரைப்பவரான தூய ஆவியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எல்லாவற்றையும் எங்களுக்கு கற்பிக்கும் தூய ஆவியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சிம்மரியே இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சிம்மரியே இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சிம்மரியே இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி தூய ஆவியே எழுந்தருளிவாரும் உம் நம்பிக்கையாளர்களின் இதயங்களை நிரப்பியருளும் உம் அன்பு தீயால் அவர்களின் உள்ளத்தை பற்றி எரிய செய்தருளும் ஜெபிப்போமாக எங்கள் அடைக்கலமும் ஆறுதலுமாகிய இறைவா உம்முடைய ஆவியால் எங்களை வழிநடத்துகின்றீர் உமது அருட்காவலில் நாங்கள் உயிர் வாழ செய்கின்றீர் எம் மீது இறங்கி எங்கள் வேண்டுதலுக்கு செவிசாய்த்தருளும் உம்மையே நம்பியிருக்கும் எங்கள் நம்பிக்கை மேன்மேலும் உறுதி பெறுமாறு உம்முடைய ஆவியின் கொடைகளை எங்களுக்கு நிறைவாய் தந்து
உதவி அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நின்று உமது பேரொளியின் அருட்சுடர் எம்மீது அனுப்பிடுவே. எளியவர் தந்தாய் வந்தருள்வீ, நன்கொடை வல்லலை வந்தருள்வீ, இதய ஒளியே வந்தருள்வீ. உன்னத ஆறுதலானவரே, ஆன்ம இனிய பெருந்தினரே, இனிய தன்மையும் தருபவரே, உழைப்பில் கலைப்பை தீர்ப்பவரே, வெண்மை தணிக்கும் குளிர்நிலனே, அழுகையில் ஆறுதல் ஆனவரே, உன்னத பேரின்ப ஒளியே, உம்மை விசுவசிப்போருடைய நெஞ்சின் ஆழம் நிரப்பிடுவீர். உமதருளாற்றல் இல்லாமல் உள்ளது மனிதனில் ஒன்றுமில்லை, நல்லது அவனில் ஏதுமில்லை. மாசு கொண்டதை கழுவிடுவே, வறட்சி உற்றதை நனைத்திடுவே, காயப்பட்டதை ஆற்றிடுவே, வணங்காதிருப்பதை வளைத்திடுவே, குளிரானதை குளிர் போக்கிடுவே, தவறி போனதை ஆண்டருள்வீர். இறைவா உம்மை விசுவசித்து உம்மை நம்பும் அடியார்க்கு கொடைகள் ஏழும் ஈந்திடுவே, புண்ணிய பலன்களை வழங்கிடுவீர், இறுதியில் மீட்பும் ஈந்திடுவீர், அழிவில்லா இன்பம் அருள்வீரே, அழிவில்லா இன்பம் அருள்வீரே. தூய ஆவியார் நவநாள் ஜபம். ஓ தூய ஆவியாரே, எங்கள் இறைவா, நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம். உமது தெய்வீக தன்மையின்றி நாங்கள் ஒன்றுமில்லாதவர்கள். நீரின்றி எங்களால் எதுவும் செய்ய இயலாது என்பதை நாங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறோம். வாரும் தேற்றரவாளரே, எளியோரின் தந்தையே, சிறந்த ஆறுதல் அளிப்பவரே, எங்களை அனாதைகளாக விட்டுவிடாத எங்கள் மீட்பரான இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதியை நிறைவேற்றுவீராக. பெந்தகோஸ்தே நாளன்று அன்னை மரியா மீதும் திருத்தூதர்கள் மீதும் இறங்கி வந்ததைப் போல, உமது தகுதியற்ற படைப்பாகிய ஏழைகள் எங்கள் மீதும் இறங்கி எங்கள் உள்ளத்தையும் இதயத்தையும் நிரப்புவீராக. மிக அற்புதமாகவும் மிகுந்த இரக்கத்தோடும் தாராள மனத்தோடும் நீர் அன்று அவர்களுக்கு வழங்கிய அதே கொடைகளை இன்று எங்களுக்கும் வழங்குவீராக. உமக்கு வருத்தம் அளிக்கும் செயல்கள் அனைத்தையும் எங்கள் இதயத்திலிருந்து எடுத்துவிட்டு அதை உமக்கு தகுந்த உறைவிடமாக மாற்றுவீராக. நித்திய பேறு பலன்களை நாங்கள் காணவும் புரிந்து கொள்ளவும்
எங்கள் மனத்தை ஒளிரச் செய்வீராக. எல்லாவற்றிற்கும் மேலாக எங்களிடம் உள்ள தகுதியற்ற பிணைப்புகளை அகற்றி எங்கள் இதயத்தை உம் அன்பால் பற்றி எரியச் செய்து எங்கள் வாழ்நாள் முழுவதும் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவில் மகிழ்ந்திருக்கச் செய்வீராக. இறைவனின் திருவுளத்தின்படி நாங்கள் நடந்து தூய ஆவியின் தூண்டுதலால் வழி நடத்தப்பட எங்கள் சிந்தையை திடப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்து தமது மனுலக வாழ்வில் கடைபிடித்து கற்றுக் கொடுத்த தாழ்ச்சி, வறுமை, கீழ்ப்படிதல், இவ்வுலக அலட்சியம் ஆகிய தெய்வீக படிப்பினைகளை நாங்களும் கடைபிடிக்க உமது அருளினால் எங்களுக்கு உதவுவீராக. ஓ ஆறுதல் அளிக்கும் தூய ஆவியாரே, மிகுந்த நம்பிக்கையுடன் எங்கள் கடமைகளை நிறைவேற்றவும் எங்களது அன்றாட சிலுவைகளை நாங்கள் பொறுமையுடன் சுமக்கவும் இறைவனின் திருவுளத்தை நாங்கள் முழுமையாக நிறைவேற்றவும் வானத்தை திறந்து வெண்புறாவாக எங்கள் மேல் இறங்கி வருவீராக. அன்பின் ஆவியாரே, தூய்மையின் ஆவியாரே, அமைதியின் ஆவியாரே, என் ஆன்மாவை மென்மேலும் தூய்மையாக்கும். இந்த உலகம் தர முடியாத அந்த விண்ணக அமைதியை எங்களுக்கு தருவீராக. உமது இறையரசு இந்த உலகெங்கும் பரவிட அயராது உழைக்கும் எங்கள் திரு அவையையும் எங்கள் திருத்தந்தையையும் ஆயர்களையும் திருப்பணியாளர்களையும் துறவரத்தார் அனைவரையும் இறை மக்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் ஆவியால் நிரப்பி ஆசீர்வதியும். ஓ தூய ஆவியாரே, எல்லா நல்லவற்றையும் முழுமையாக அளிப்பவரே, இந்த நவநாள் வழியாக நாங்கள் வேண்டும் அனைத்தையும் அருள்வீராக. என்னிலும் என் வழியாகவும் உமது திருவுளம் நிறைவேறுவதாக. நீர் என்றென்றும் புகழப்படவும் மாற்றிப்படவும் தகுந்தவர். ஆமேன். எளியவர் தந்தாய் வந்தருள்வீர், நன்கொடை வள்ளலே வந்தருள்வீர், வாழ்வோரின் இதய ஒளியே வந்தருள்வீர். யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 15-17, தொடர்ந்து 26-27. நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள். உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். அவரே உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். உலகம் அவரை ஏற்றுக்கொள்ள இயலாது, ஏனெனில் அது அவரை காண்பதும் இல்லை, அறிவதும் இல்லை. நீங்கள் அவரை அறிந்திருக்கின்றீர்கள், ஏனெனில் அவர் உங்களோடு தங்கியிருக்கின்றார், உங்களுக்குள்ளும் இருக்கின்றார். என் பெயரால் தந்தை அனுப்பப் போகின்ற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பு நிறைந்தவர்களே, மகிழ்ச்சியான வாழ்த்துக்களை
தெரிவித்துக் கொள்கிறேன். மகிழ்ச்சி என்பது கடவுளின் கொடை, தூய ஆவியின் வளமான கனிகளுள் ஒன்று. ஆண்டவரோடும் அயலாரோடும் இணைந்த உறவில் உதயமாவதே உண்மையான மகிழ்ச்சி. உன் இதயம் மகிழ்ச்சியால் நிறைந்திருந்தால் எந்த காயங்களையும் சூழல்களையும் நலமாக்க முடியும். மகிழ்ச்சிக்கான வழி எதுவும் இல்லை, மகிழ்ச்சியே நம் வாழ்வுக்கான வழி என்றார் புத்தர். இந்த நொடி பொழுதுக்காக மகிழ்வோடு இருங்கள், இந்த நொடியே உங்கள் வாழ்க்கை என்றார் உமர் கையாம். மகிழ்ச்சி என்பது ஒவ்வொருவரின் வாழ்வின் செயல்களை பொறுத்ததே என்கிறார் தத்துவ அறிஞர் அரிஸ்டாட்டில். மகிழ்ச்சி தயாராக இருக்கின்ற ஒன்று அல்ல, உன் செயல்களால் உனக்கு கிடைக்கும் பரிசு என்றார் தலாய் லாமா. வெளிப்புறங்களில் தேடுகிற மகிழ்ச்சி சில நிமிடங்களில், சில நாட்களில், சில வாரங்களில், சில மாதங்களில், ஏன் சில ஆண்டுகளில் மறைந்துவிடும், மங்கி போய்விடும். பணத்தை சேர்ப்பதில் மகிழ்ச்சி கொள்பவர் பணம் தொலைந்ததும் மகிழ்ச்சியையும் தொலைத்து விடுகிறார். பதவி சுகமே மகிழ்ச்சி என நினைத்து கொள்பவர் பதவி பறிபோனதும் துயரத்தில் சுருண்டு விடுகிறார். பொருள்களில் மகிழ்ச்சி இருப்பதாக எண்ணுகிறவர் பொருள் இல்லாமையில் கவலை கொள்கிறார். உலகத்தில் மகிழ்ச்சியை தேடிக்கொண்டிருப்பவர்களே, மகிழ்ச்சியின் உலகம் நமக்குள்ளேதான் புதைந்து கிடக்கிறது. கோடிக்கணக்கில் பணம் இருந்தும் நோயில் விழுந்து மடியும் போது பணம் மகிழ்ச்சியை கொண்டு வருவதில்லை. மகிழ்ச்சி என்னும் புதையல், பொக்கிசம், செல்வம் நமக்குள்ளேதான் இருக்கிறது. ஞானமுள்ளவர்கள் அந்த சொர்க்கத்தை கண்டறிவார்கள், மகிழ்ச்சியில் எப்போதும் திளைத்திருப்பார்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:16 எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள் என்று அறிவுறுத்துகிறது. ஞானமுள்ள மாந்தர் எப்போதும் மகிழ்ந்திருப்பார். எப்போதும் ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள் என பிலிப்பியர் 4:4 கூறுகிறது. இயேசுவின் அன்பில் நிலைத்திருந்து அவரது கட்டளைகளை கடைபிடித்து வாழ்ந்தால் கடவுள் தரும் மகிழ்ச்சி நிறைவாக நமக்குள் குடியிருக்கும் என யோவான் 15:11 நாம் படிக்கிறோம். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு என திருப்பாடல் 16:11 நமக்கு கூறுகிறது. கடவுளிடத்திலேயே மகிழ்ச்சியான வாழ்வு இருக்கிறது என திருப்பாடல் நமக்கு உரைக்கிறது. ஒரு கிறிஸ்தவர் வருத்தத்தோடு கவலையோடு இருத்தல் கூடாது. கிறிஸ்து இயேசுவை அன்பு செய்கிறவர் நிறைவான மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும், அம்மகிழ்ச்சியை பரப்ப வேண்டும் என்றார் திருத்தந்தை பிரான்சிஸ். உலகிற்கே மகிழ்ச்சியை கொண்டு வர நீ விரும்பினால் உன் இல்லத்திற்கு செல், உன் குடும்பத்தை அன்பு செய் என்றார் அன்னை தெரசா. மகிழ்ச்சி என்னும் கொண்டாட்டத்தை நம்மிடமிருந்து, நம் குடும்பத்திலிருந்து தொடங்க வேண்டும். மகிழ்ச்சியை பிறருக்கு வழங்கும் கனியாக விளங்க நாம் முதலில் அதை உள்ளத்தில் உணர வேண்டும். அவ்வாறே நிறை மகிழ்ச்சியை பெற்றுக்கொண்ட அன்னை மரியாள் எலிசபெத்து இல்லத்திற்கு சென்று வாழ்த்திய போது எலிசபெத்தும் அவர் வயிற்றிலிருந்த குழந்தையான திருமுழுக்கு யோவான் பேருவகை அடைந்தார்கள். உடனிருந்து அன்னை மரியாள் உதவிய போதும் அவர்கள் மகிழ்ந்திருப்பார்கள். மாசற்ற மரியாள் மகிழ்ச்சியின் கனியாக திகழ்ந்தார். நீதிமொழிகள் 11:20 மாசற்றோர் ஆண்டவரது மகிழ்ச்சிக்கு உரியவர் எனவும், நீதிமொழிகள் 12:20 பொது நலத்தை நாடுவோர் மகிழ்ச்சியோடு இருப்பர் எனவும் அறிவுறுத்துகிறது. எனவே மகிழ்ச்சியின் கனியாக விளங்குபவர் ஆண்டவரோடு இணைந்து மாசற்றவராகவும் ஒழுக்கத்தில் உயர்ந்தவராகவும் வாழ்வதே உண்மையான மகிழ்ச்சி. அயலாருக்கு, தேவையில் இருப்போருக்கு உதவும் உள்ளம் கொண்டவருக்கே அழியாத மகிழ்ச்சி கிடைக்கும். உள்ள மகிழ்ச்சியே மனிதரை வாழ வைக்கிறது. ஆக மகிழ்வே மானிடரின் வாழ்நாளை வளரச் செய்கிறது
என்ற சீராக் 30:22 கூறும் ஞான வார்த்தைகளை நம் உள்ளங்களில் பதிப்போம். காணாமல் போன ஆட்டை கண்டுபிடித்த ஆயன் மகிழ்வது போல, காணாமல் போன மகனை கண்ட இரக்கமுள்ள தந்தை மகிழ்வது போல, மனம் மாறியவரை குறித்து கடவுளின் தூதர்கள் விண்ணகத்தில் மகிழ்வது போல, நாம் தொலைத்த மகிழ்ச்சியை தேடுவோம், கண்டுணர்வோம், ஆனந்தமாய் மகிழ்ந்திருப்போம். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் என்று குறள் 138 கூறுகிறது. நல்லொழுக்க நெறி நன்மைக்கு காரணமாகி இன்பம் விளைவிக்கும். தீய வாழ்க்கை எப்பொழுதும் துன்பத்தையே தரும். தீய வாழ்க்கையால் வரும் மகிழ்ச்சி இன்பம் நிலையானது அல்ல. நல்ல வாழ்க்கையால் உள்ளத்திலும் இல்லத்திலும் உலகத்திலும் மகிழ்ச்சி பூக்கும். துயரங்கள் நடுவிலும் அந்த மகிழ்ச்சி ஒருபோதும் மறையாது. மதுரை அனுப்பானடியில் ஆட்டோ ஓட்டுநர் திரு குருராஜ் தொற்று நோயின் முதல் அலையின் போதும் இரண்டாவது அலையின் போதும் பாதிக்கப்பட்ட நோயாளர்களுக்கு கட்டணம் ஏதுமின்றி பொதுநலத்தோடு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் உயிர்காக்கும் உன்னத பணியை மகிழ்வோடு செய்து வருகிறார். அழியாத மகிழ்ச்சி ஒருபோதும் குறையாது. நாம் நிறைவான மகிழ்ச்சியை எவற்றில் தேடுகிறோம்? மாசற்ற வாழ்க்கையில் தேடுகிறோமா? பொதுநல தொண்டாற்றுவதில் தேடுகிறோமா? மகிழ்ச்சியின் தெய்வமே, துயரங்கள் கவலைகள் நிறைந்த இந்த உலகை மகிழ்ச்சியாக மாற்றுபவரே, நாங்கள் பொய்யான செல்வங்களில் புகழில் பதவியில் மகிழ்வை தேடாமல் மாசற்ற வாழ்விலும் பொது நல தொண்டாற்றுவதிலும் நிலைத்து உம்மோடு இணைந்து என்றும் அக மகிழ்ந்திட அருள் புரியும். ஆமேன். உங்களோடு என்றும் இருக்கும்படி துணையாளரை உங்களுக்கு தருமாறு கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். உங்களோடு தங்கும்படி உங்களோடு இருக்கும்படி நமக்கு துணையாளர் அருளப்பட்டிருக்கின்றார். திருமுழுக்கிலேயே அந்த துணையாளரை நாம் எல்லாருமே பெற்றிருக்கின்றோம். அவர் நம்மோடு கூடவே இருக்கின்றார். நம்மை இயக்குகின்றார். நம்மை வழிநடத்துகின்றார். நாம் செல்ல வேண்டிய பாதையை காட்டுகின்றார். நம்மோடு இருக்கும் அவர் மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொள்வோம். நாம் தனித்து விடப்படுவதில்லை. நாம் திகைக்க வேண்டியதும் அவசியமில்லை. வாழ்வை எண்ணி மலைத்து போக வேண்டியதும் அவசியமில்லை. வாழ்வில் சந்திக்கும் போராட்டங்களை கண்டு கலக்கமடைய வேண்டிய தேவையும் இல்லை. ஐயோ என்று சொல்லி மருள வேண்டியதும் அவசியமில்லை. எல்லாம் வல்லவர் தன் துணையாளரை நம் ஒவ்வொருவருக்கும் கொடையாக தந்திருக்கின்றார். அவர் நம்மோடு கூடவே இருக்கின்றார். அவருடைய மேலான நல்ல வழிநடத்துதலிலே வாழ்வோம், வாழ்வின் நிறைவை காண்போம் என்கின்ற நம்பிக்கை கொண்டவர்களாக ஜெபிப்போம். தெய்வ பயம் என்னும் கொடை. தூய ஆவியார் அருளும் தெய்வ பயம் என்னும் கொடை நாம் கடவுள் மீது இறை ஆண்மை கொண்ட மரியாதை கொள்ள நம்மை நிரப்பி நமது கொடிய பாவத்தினால் நாம் கடவுளுக்கு எவ்வித வருத்தமும் விளைவிக்காமல் இருக்கச் செய்கின்றது. இது நமது சிந்தனையிலிருந்தும் நரகத்தை பற்றிய பயம் அல்ல, நமது விண்ணக தந்தையின் மேல் இருக்கின்ற இறை பக்தியின் உணர்வினாலும் நாம் அவரது பிள்ளைகள் என்ற மரியாதையினாலும் எழுகின்ற பயமே. இதுவே நம்மை இந்த உலக
சிற்றின்பங்களிலிருந்து பிரித்து எவ்விதத்திலும் கடவுளிடமிருந்து நம்மை பிரிக்க முடியாது என்ற நமது ஞானத்தின் ஆரம்பத்தை குறிக்கும் பயம். கடவுளுக்கு பயப்படுவோர் தங்கள் இதயத்தை திடப்படுத்தி அவருடைய கண்களுக்கு முன்பாக தங்கள் ஆன்மாக்களை தூய்மைப்படுத்தி கொள்வர். மன்றாடுவோமாக. ஓ தெய்வீக தேவ பயத்தின் ஆவியாரே, வாரும், வந்து என்னுடைய உள் மனதை ஊடுருவி என் கடவுளும் ஆண்டவருமாகி உம்மை நோக்கி என்றென்றும் என் முகத்தை திருப்பி உம்மை வருந்தச் செய்யும் எல்லா செயல்களை களையும்படி செய்து விண்ணகத்தில் உம்முடைய தெய்வீக மகத்துவத்தின் தெளிவான கண்களுக்கு முன்பாக என்னை தகுதி உள்ளவராக்கி அருளும். மூவொரு கடவுளின் ஒன்றிப்பில் உலகம் முடியும் வரை என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். தூய ஆவியாருக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் ஜபம். விண்ணக தந்தையோடும் அவரது திருமகனாம் இயேசு கிறிஸ்துவோடும் உறவாடும் தூய ஆவியாரே, விண்ணக சாட்சிகளின் பெருங்கூட்டத்திற்கு முன் முழந்தாள் படியிட்டு என்னையும் என் ஆன்மாவையும் என் உடலையும் அர்ப்பணிக்கின்றேன். உமது தூய்மையின் பிரகாசத்தையும் உமது தவறாத நீதியின் திறமையையும் உமது அன்பின் வலிமையையும் நான் போற்றி புகழ்கின்றேன். என் ஆன்மாவின் வல்லமையும் ஒளியும் நீரே. நான் இருப்பதும் இயங்குவதும் வாழ்வதும் உம்மாலேதான். என் அவநம்பிக்கையினாலும் என் அற்ப பாவங்களினாலும் உம்மை நான் ஒருபோதும் துயரத்துக்கு உள்ளாக்காமல் இருக்க என் முழு உள்ளத்தோடு உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன். என் ஒவ்வொரு சிந்தனைகளையும் இரக்கத்துடன் காத்து உமது ஒளியை காணவும் உமது குரலை கேட்கவும் உமது இரக்கமுள்ள ஊக்கங்களை பின்பற்றவும் தயை புரியும். நான் உம்மை என்றும் பற்றி கொண்டு என் பலவீனத்திலே என்னை காக்கும்படி என்னை உமக்கு அளிக்கின்றேன். இயேசுவின் துளையுண்ட கால்களை பிடித்து அவருடைய ஐந்து திருக்காயங்களையும் பார்த்து அவருடைய திரு இரத்தத்தில் நம்பிக்கை கொண்டு குத்தி திறக்கப்பட்ட விலாவையும் இதயத்தையும் வணங்கி ஆராதனைக்குரிய ஆவியாரே, என் பலவீனத்தின் உதவியாளரே, நான் என்றும் உமக்கு எதிராக பாவம் செய்யாதவாறு உமருளினால் என்னை காத்தருளும்படி உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றேன். தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் தூய ஆவியாரே, ஆண்டவரே, பேசும், உம் அடியான் கேட்கிறேன் என்று நான் எங்கும் எப்பொழுதும் சொல்ல
உமது அருளை பொழிந்தருளும். ஆமேன். தூய ஆவியாரின் ஏழு வரங்களை பெற ஜபம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, விண்ணகத்திற்கு செல்லும் முன் உமது திருத்தூதர்கள் மற்றும் சீடர்களின் ஆன்மாக்களின் வேலைகளை நிறைவேற்ற தூய ஆவியாரை அனுப்புவதாக வாக்களித்தீரே. உமது இரக்கத்தின் அன்பின் வேலைகளை எங்கள் ஆன்மாக்களில் முழுமையாக்க அதே தூய ஆவியாரை எங்களுக்கும் தந்தருளும். அழிந்து போகும் இவ்வுலக செல்வங்கள் மீது பற்று கொள்ளாமல் நிலை வாழ்வை அளிக்கும் உன்னத செல்வத்தின் மீது ஆசை கொள்ள உமது ஞானத்தின் ஆவியை பொழிந்தருளும். உமது தெய்வீக உண்மையின் ஒளியால் எங்களது மனதை விழிப்பூட்ட உமது புரிந்துணர்வின் ஆவியை பொழிந்தருளும். கடவுளை மட்டும் மகிழ்வித்து விண்ணகத்தை அடையும் வழியை தேர்ந்தெடுக்க உமது ஆலோசனையின் ஆவியை பொழிந்தருளும். எங்கள் மீட்புக்கு எதிரான தடைகளை சகித்து எங்களது சிலுவையை சுமந்து உம்மை பின் செல்ல உமது வலிமையின் ஆவியை பொழிந்தருளும். கடவுளை அறிய, எங்களை அறிய, புனிதர்களின் வழியை பின்பற்றி முழுமை அடைய உமது அறிவின் ஆவியை பொழிந்தருளும். கடவுளுக்கு செய்யும் சேவையில் இனிமையும் மகிழ்ச்சியும் அடைய உமது பக்தியின் ஆவியை பொழிந்தருளும். நாங்கள் கடவுளிடம் அன்பான பயபக்தி கொண்டு கடவுளை வருத்தப்படுத்தும் எந்த செயலையும் செய்யாமலிருக்க உமது தெய்வ பயத்தின் ஆவியை பொழிந்தருளும். ஆண்டவரே, உமது உண்மை சீடர்களின் அடையாளத்தால் எங்களை முத்திரையிட்டு உமது ஆவியால் எங்களை வழிநடத்தியருளும். ஆமீன். என்றென்றும் வாழும் இறை தந்தையே, உம்மை ஆராதிக்கின்றோம், எங்களை ஆசீர்வதியும். என்றென்றும் வாழும் இறை மகனே, உம்மை ஆராதிக்கின்றோம், எங்களை ஆசீர்வதியும். என்றென்றும் வாழும் இறை ஆவியே, உம்மை ஆராதிக்கின்றோம், எங்களை ஆசீர்வதியும். மூவரு கடவுளாகிய எங்கள் இறைவா, உம்மை ஆராதிக்கின்றோம், எங்களை ஆசீர்வதியும். எம்மை படைத்த தூய தந்தையே, உமக்கு நன்றி கூறுகின்றோம். எம்மை மீட்ட திருமகனே, உமக்கு நன்றி கூறுகின்றோம். எம்மை தூய்மைப்படுத்தும் தூய ஆவியே, உமக்கு நன்றி கூறுகின்றோம். தூய ஆவியே, என்றும் வற்றாத இறை அன்பே, உம்மை வணங்கி ஆராதிக்கின்றோம். தூய ஆவியாரின் பத்தினியாகிய தூய கன்னி மரியாளே, எங்கள் ஆன்மாவை தூய ஆவியாரின் இல்லமாக்க பரிந்துரை செய்தருளும். மன்றாடுவோமாக. நிறைவுள்ளவராகிய எங்களது வானக தந்தையே, பணிபோல தூய ஆவியாரை எங்களது இதயத்தின் ஆழத்திலே இறங்கி வரச் செய்து எங்களை தூயவராக்கி எங்கள் ஆன்மா வளம்பெற செய்தருள்வீராக. ஆமென். எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவோடு ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆமென். எல்லாவரமும் நிரம்பி ததும்பும் திவிய ஸ்பிரித்து சாந்துவே, அடியோர் உள்ளத்தில் எழுந்து வருவி இனிய சிநேக தேவனே. எல்லாவரமும் நிரம்பி ததும்பும் திவிய ஸ்பிரித்து சாந்துவே, அடியோர் உள்ளத்தில் எழுந்து வருவீர் இனிய ஸ்நேக தேவனே.
நன்மை பயக்கும் ஞான கோடைகள் யாவும் அழிப்பாய் பரமனே. நன்மை பயக்கும் ஞான கோடைகள் யாவும் அழிப்பாய் பரமனே. நல்வழியை நாங்கள் கண்டு நற்கரி பெற செய்யுவார். எல்லாவரமும் நிரம்பி ததும்பும் திவிய ஸ்பிரித்து சாந்துவே. அடியோர் உள்ளத்தில் எழுந்தே வருவீர் இனிய ஸ்நேக தேவனே. ஞானம் பூத்தி விமரிசையுடன் அறிவு தீடம் பக்தியும். ஞானம் பூத்தி விமரிசையுடன் அறிவு தீடம் பக்தியும். தெய்வ பய மானவரங்கள் ஏழும் எமக்கு ஈவாயே. எல்லாவரமும் நிரம்பி ததும்பும் திவிய ஸ்பிரித்து சாந்துவே. அடியோர் உள்ளத்தில் எழுந்தே வருவீர் இனிய ஸ்நேக தேவனே. எல்லாவரமும் நிரம்பி ததும்பும் திவிய ஸ்பிரித்து சாந்துவே. அடியோர் உள்ளத்தில் எழுந்தே வருவீர் இனிய ஸ்நேகத்தே.